பதானி, பதானி அப்படின்னா பதங்கள், சரியா? கவனிங்கோ, அஜா ஆடு, அஜா அஜா ஆடு. அடுத்த வார்த்தை ஆம்ரம், ஆ ம்ர இம் ஆம்ரம், மாம்பழம். மூணாவது வார்த்தை இபஹா, இ பஹ இபஹா, யானை. நாலாவது வார்த்தை ஈஷஹா. இதுல வந்து இந்த வார்த்தைகள்ல கவனிச்சிங்கன்னா அந்த ஷ ஷ ச, அதுல முதல்ல ஷஹா சங்கரஹா சொல்றோம் இல்லையா, சிவஹா சம்பு சொல்றோமா இல்லையா, அந்த ஷா வந்திருக்கு பாருங்க, ஈஷஹா ஈசன், சரியா? அடுத்தது உமா பார்வதி, உ மா உமா பார்வதி. ஊரு, ஊரு அப்படின்னா தொடை, இங்க வந்து அவ காமிச்சிருக்கா பாருங்க, சரியா? தொடை ஊரு தொடை. அடுத்தது ரிஷபஹா, ரிஷபஹா 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 அப்படின்னா எருது. ஏகம் 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 ஒன்று. ஐஸ்வர்யம், ஐ இஷ் வ இர் யம் ஐஸ்வர்யம் பெருஞ்செல்வம். அடுத்த வார்த்தை ஓம்காரஹா, ஓம் கா ரஹ ஓம்காரஹா ஓம்காரம். கடைசி வார்த்தை ஔஷதம், ஔ ஷ த இம் ஔஷதம், ஔஷதம் அப்படின்னா மெடிசன் மருந்து, சரியா? இப்போ இதை யாராலே படிக்க முடியுமா, நீங்க பார்த்து படிக்கிறீங்களா? யார் முதல்ல படிக்கிறீங்க? படிங்கண்ணா, நரேந்திரனா படிங்க. அஜா அஜா ஆம்ரம். கரெக்ட் அண்ணா. அண்ணா இத படிக்கும் போது இந்த ஸ்பெல்லிங் படிக்கிறீங்களா? தமிழ் சொல்லுங்க, அஜா சொல்லிட்டு அஜா ஆம்ரம் ஆ இம் ர இம் ஆம்ரம். வெரி குட். அந்த இம் ர இருக்கு, இம் ர இருக்கு இல்லையா, அது சேர்த்து கொஞ்சம் பார்க்கலாம். இம் ர ம்ர 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 ஆம் ஆம்ரம் ஆம் ஆம் இம்ர இம் ஆ ஆம்ரம் ஆ ம்ர இம் ம்ர இம் ஆம்ரம். சூப்பர். இபஹா நிதானமா படி. வந்து ஈ பஹா. வெரி குட். வெரி குட், கரெக்டா தான் சொல்றீங்க. அந்த பவை கொஞ்சம் அழுத்துங்க. பஹா இபஹா இபஹா ஈஷஹா கரெக்ட். ஈ ஷ அந்த ஷஹா 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 கரெக்ட். ஈஷஹா உமா ஊ மா மா கரெக்ட். ஊரு 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 கரெக்ட். அடுத்தது ரிஷ ரிஷபஹா. சூப்பர். ரு ஷ பஹா ரிஷபஹா ரிஷபஹா கரெக்ட். ரிஷபஹா ஏகம் ஏ க இம் ஏகம் ஏகம் ஐஸ்வர்யம். வெரி குட். ஐ ஷ அந்த ஷக்கு பதில் ஷ இஷ்னு சொல்லுங்க. ஐ இஷ் ஐ இஷ் ப்ர வ வ வ வ ஐ இஷ் ஐ இஷ் வ இர் இர் ய எம் ஆனா நம்ம வந்து அத
இருகான்னு சொல்றோம், அந்த இருகாவா அந்த ஆதா வந்து எந்த இடத்துல இருக்கு? இருயா அந்த இரு எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுல வந்து ஸ்வா தெரியறது என்ன? ஆமா ஸ்வ ஐ ஸ்வ ஐ தெரியறது. அங்க ஈங்கிறது கரெக்டா, யா மேல கும்பு போட்டிருக்கு அது ஈன்னு தெரியறது. மா மேல இல்ல இல்ல அது ஈ இல்ல. அதாவது நம்ம ஈல மேல வந்து இது மாதிரி ஒண்ணு போடுறோம், அது மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இல்ல, அது அது வந்து இரு. நம்ம வந்து இந்த அர்த்த மாத்ரா அக்ஷராணி அப்படின்னு பார்த்தோம். அர்த்த மாத்ரா அக்ஷராணில இரு, அந்த இரு வந்து ரெண்டு விதமா போடுவான்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அது எப்படின்னா, ஒரே நிமிஷம் இது நான் வந்து ஸ்டாப் பண்றேன், அப்பதான் இந்த ஸ்கிரீன் நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்க கவனிங்க, எல்லாரும் மன்னிச்சுக்கணும் நான் இதை இன்டராக்ட் பண்றதுக்கு. இல்ல இல்ல இல்ல, கேக்கலாம். கேக்கும்போது எல்லாருக்குமே இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும்போது தான் அதுக்கான ஆன்சர் வரும். ஒன்னும் தப்பு இல்ல, பாருங்க நல்லா. இந்த இடத்துல இப்போ இது ஓகேவா? ராவா இது? ஆமா. அந்த ராக்கு ஒரு ஸ்ட்ரோக் வச்சா அது இருன்னு ஆகுமா? ஆமா. சரி, அதே மாதிரி நான் அன்னைக்கு எழுதும் போது என்ன பண்ணேன், ஒரு பிராக்கெட்ல உள்ளுக்குள்ள ஒண்ணு போட்டேன்னா, இது ஞாபகமா வச்சுக்கோங்க, பிராக்கெட் உள்ள ஒண்ணு போட்டிருக்கேன்னு சொன்னா. அந்த பிராக்கெட்ல என்ன பண்ண, நான் இத மாதிரி ஒரு லைன் போட்டு மேல இத மாதிரி போட்டேன்னா, இது மாதிரி எழுதுதாது. இந்த சிம்பிள் கவனிச்சு நீங்க, இந்த சிம்பிள் வந்து இரு. எல்லா 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 அக்ஷரங்களுக்கும் ரெண்டு விதமா நம்ம அதை வந்து ஹாஃப் பண்ண முடியும் இல்லையா? அர்த்தமாத்ரா கொண்டு வர முடியும் இல்லையா? இப்ப கா அப்படின்னா கா போட்டுக்கு ஒரு ஸ்டோக் போட்டு இக்கு அப்படின்னா அந்த அக்ஷரத்தை மாத்தலாம், இல்லைன்னா பாதியாவும் ஆகலாம். ஆமாவா இல்லையா? அது மாதிரி ரா இரு, அந்த இர ரெண்டு விதமா மாத்தலாம். ஒரு மெத்தடே இது, ஒன்னொன்னே இது சரியா? இந்த இந்த இரு இந்த இரு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த அக்ஷரத்துக்கு மேல ஏறி உக்காந்துன்றோம். ஆனா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது அவரை சொல்லிட்டு தான் இவருக்கு வர முடியும் சரியா? இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும் சரியா? இந்த இடத்துல நான் எழுதுறேன், தமிழ்ல எழுதுறேன். என்ன எழுதுறேன்? வர்ணஹா அப்படின்னு எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? வர்ணஹா. வர்ணஹா யாரோ பேசிட்டு இருக்காமா? கொஞ்சம் மியூட்ல காதுல. ஒரே ஒரு நிமிஷம், ஏன்னா இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, அதனால ஒண்ணு இங்க நான் மியூட் பண்ணிட்டேன் சரியா? இப்ப வந்து வர்ணஹா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு ஓகேவா? இந்த வர்ணஹா அப்படின்ற வேர்ட நம்ம சான்ஸ்கிரிட்ல எழுதணும். இது சம்ஸ்கிருத வார்த்தை தானே, சம்ஸ்கிருத்ல இதை எழுதலாம் இல்லையா? எழுதும் போது எப்படி எழுதுறது? இப்ப முதல்ல வர்ணஹா சரி, அடுத்தது இந்த இரு, இந்த இர போட்டாகணும். இந்த இர நம்ம ஒரு ரா போட்டு ஒரு ஸ்ட்ரோக் போட்டு போட்டுடலாமா? போட்டுடலாமா? ஸ்ரீவித்யாஜி சொல்லுங்க, சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. போட்டுடலாமா? ரா போட்டு அப்படி ஸ்ட்ரோக் போட்டுடலாமா? வர்ணஹா கொக்கி தான் போடணும். ஏன் ஏன் அந்த கொக்கி தான் போடணும்? ஏன் இந்த இரு போடக்கூடாது? இந்த ரா போட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஏன் போடக்கூடாது? அது ரெண்டாவது லெட்டர்ங்கிறதுனாலயா? இதே இந்த இரு கடைசியில இருந்தா அதனுடைய விஷயமே வேற, ஆனா இது நடுவுல இருக்கு. இப்ப இர் நகா அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இரு என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த லெட்டர் என்னவோ அந்த லெட்டருக்கு மேல போயிட்டு உக்காந்துக்கும். எப்படி உட்காந்து அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த இருக்கு அப்புறமா என்ன லெட்டர் இருக்கு? இது என்ன சுவினா? இது தமிழ்ல மூணு சுவை. இந்த மூணு சுவை, சூப்பர். இந்த மூணு சுவினாக்கு ஈக்குவலண்டா சான்ஸ்கிரிட்ல ஒண்ணு இருக்குன்னு சொன்னமே என்னது? நம்ம கூட அந்த கிளாஸ் எடுக்கும்போது சொன்னமே, இந்த ட ந அதுக்கு ஒரு ந இருக்கு, அதுக்கப்புறம் ட ட ட ந அது. வெரி குட். எந்த நா அது? ஸ்டாண்டிங் லைன். கரெக்டா? இப்போ அந்த நா எப்படி இருக்கும்? இது மாதிரி ஓகேவா? இந்த நா இருக்கா இல்லையா? நீங்க பாத்துக்கீங்களா இல்லையா? புரியறதா? புஷ்பாக்கு வரேன்னா
கிருஷ்ணா, சாரி என் காதல புஷ்பம் சாரி கிருஷ்ணா. ஆஹ் கரெக்ட், கிருஷ்ணால வரக்கூடிய நா, அந்த நாவை இங்க போட்டாச்சு. போட்ட உடனே இந்த இரு என்ன பண்ணுவாரு? நான் என்ன சொன்னேன், நாக்கு மேல இருப்பேன், நாக்கு மேல போய் உட்கார்ந்துருவார். எப்படி இது மாதிரி போய் உட்கார்ந்துருவார், வர்ண அப்படின்னு வந்து உட்கார்ந்துருவார். புரியறதா இந்த? சரி, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம சாதாரணமா அக்ஷரங்களை படிச்சுட்டே இருக்கும் போது அடுத்த லெட்டர் என்னவோ அதை தானே படிப்போம். இங்க பாருங்க ஒரு ரூல் என்னன்னா, இரு அந்த ரேபம் அது எங்கெங்கெல்லாம் வருதோ அவரை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவர் அவர் கீழே இருக்கிறவ படிக்க முடியும். சரியா? அப்போ நான் படிச்சலாமா, வனன்னு படிச்சலாமா? இல்ல அப்படின்னு படிக்கணும். புரியறதா? இப்ப வணின்னு ஒரு வார்த்தை இல்லாம இருக்குமா இருக்கும் சமஸ்கிருதத்துல, ஆனா சேமா வணி அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லாம இருக்குமா இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா வேற இடங்கள்ல அந்த மாதிரி வரலாம், இருளோட நான் இருக்கிற மாதிரி. சே ஒரு வார்த்தை வணின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்ப இதே மாதிரி வா போட்டு இதே மாதிரி நான் போட்டு மேல கொம்பு போட்டா அது நீ ஆகுமா, இல்ல அந்த நீக்கு வேற மாதிரி ஒரு வேற அக்ஷரம் இருக்கா அதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும், இது மாதிரி சிம்பிள் இருக்கக்கூடிய லெட்டரு இது மட்டும்தான். ஒரே ஒரு ப்ரொனவுன்சியேஷன் தான். அது என்னது? இப்போ இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அது மட்டும் தான் எனக்கு தெரியும், நான் திருப்பி ஒரு தடவை கூட சொல்லுவேன்.